ஸோ அந்த சிம்மக்கல் கோனார் கடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கறி தோசையை சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம மதுரை ஃபேமஸான ஜிகர்தண்டை குடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஜிகர்தண்டை ஆரம்பித்த அவுட்லெட் அதாவது அந்த ஃபஸ்ட்டு கடைக்கே போய் நம்ம குடிச்சிருப்போம். ஸோ அங்கே ஜிகர்தண்டை எப்படி இருந்தது அதே மாதிரி அந்த 24/7 சொல்லிட்டு ஒரு ரோஸ் மில்க் கடையும் இருக்கும் அதையும் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ அது எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணோம் தெரிஞ்சுக்க மறக்காம வ்ளாக ஃபுல்லாக போகுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா மதுரையிலேயே ஃபேமஸான ஃபேமஸ் ஜிகர்தண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருப்போம். இந்த கடையை வந்து நீங்கள் மதுரையில் மட்டும் இல்லை மற்ற சிட்டிலையும் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க மதுரையில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அண்ட் ஃபஸ்ட்டு அவுட்லெட் தான் இந்த கடை, அதுக்கு தான் நம்ம குடிக்க போயிருக்கோம். ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் சென்னையில் வந்து ஃபேமஸ் ஜிகர்தண்டா போயிட்டு ஒரு ஸ்பெஷல் ஜிகர்தண்டா வாங்கி குடிச்சிங்கன்னா எந்த டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட் தான் இந்த கடையிலையும் வருது. ஏன்னா ரெண்டு ஒரே கடை தான். ஆனால் நான் நினச்சேன்னா மதுரைன்றதுனால கொஞ்சம் அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டியாக இருக்கும், இங்கே இன்னும் டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு ஒரே மாதிரி தான் தெரிஞ்சது. ஸோ நீங்கள் மதுரை சைடு சுற்றிட்டு இருக்கீங்க அடிக்கிற வேலைக்கு சின்ன தான் குடிக்கணும்னா கண்டிப்பாக அந்த ஜிகர்தண்டா போகலாம். நீங்கள் மதுரையில் ஃபேமஸ் ஜிகர்தண்டா போட்டால் ஏகப்பட்ட பிரான்ச் வரும். இந்த பிரான்ச்சோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஜிகர்தண்டா பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபரும் ரிவ்யூ பண்ணி போட்டாங்க, ஆனால் மதுரையில் வந்து ஒரு ஹிடன் ஜெம் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ரோஸ் மில் கடை, லக்ஷ்மி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு பேர். மதுரை மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கடை நான் சொல்வேன், ஏன்னா இந்த கடை வந்து 24 மணி நேரமும் திறந்துருக்கும். ஸோ நீங்கள் மார்னிங் போனீங்கனாலே குட்டி ஜன்னல் இந்த கம்பிக்குள்ளே கை விட்டு தான் வாங்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் லைனில் நின்று இந்த ரோஸ் மில்க் ஒரு டப்பாவில் வாங்கிட்டேன், ஒரு 30 ருபீஸ் போல் ஒரு ஒரு பாட்டில். ரோஸ் மில்க் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சும்மா மிரட்டலாக இருந்தது, ஏன்னா இவங்க பால்லேருந்து எல்லாமே வந்து இவங்க ஓனாக பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரோஸ் மில்க் இந்த ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி வேறு லெவலில் தூக்கி விட்டுருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதே கடைக்கு நம்ம வந்து நைட்டு கூட வந்துருப்போம் சரிங்களா. நைட்டு வந்து ஒரு 3 மணி போல் வந்தோம், நாங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் லைனில் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் எங்களுக்கு வந்து ரோஸ் மில்க் கிடைக்கல. இப்போல்லாம் என்ன கொடுத்துட்ருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. உங்களுக்கு லக் இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அப்படி இல்லைனா நீங்களும் வந்து என்னைய மாதிரி சோகமாக தலையை தொங்க போட்டு தான் போகணும். ஆனால் கண்டிப்பாக இங்கே ரோஸ் மில்க் போய் குடிக்கிற அளவுக்கு ஒரு வர்த்தான கடை நான் சொல்லுவேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சந்திரன் மெஸ்னு சொல்லிட்டு ஒரு கடையில் சாப்பிட்ருக்கோம். அந்த கடைக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணாவோட செகண்ட் பிரான்ச்சோ ஃபஸ்ட் பிரான்ச்சோ அங்கே இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்களா கூட ரோஸ் மில்க்கை நிம்மதியாக கூட்டமே இல்லாமல் குடிச்சிட்டு வந்துடலாம். அதை தாண்டி இங்கே வந்து பாதாம் மில்க்கும் கொடுப்பாங்க, தயவு செய்து அதை வாங்கிடாதீங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா ரோஸ் மில்க்கு அப்புறம் வந்து ஒரு அல்வா மாதிரி கொடுத்துருந்தாங்க, ரெண்டுமே வேறு லெவல் ஒருத்து, கண்டிப்பாக போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கடைகளுக்குமே வந்து பெப்பா ரேட்டிங் நான் எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் 4 கொடுப்பேன். ஏன்னா வந்து கொடுக்குற ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக இருந்தது. அதே மாதிரி இந்த ரெண்டு இடத்துக்குமே வந்து தனியாக வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. ரோஸ் மில்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ஜிகர்தண்டாவும் நான் பிடிச்சி போச்சுன்னு சொல்லுவேன். ஓவராலாக நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா அந்த ரெண்டு கடையில் ஏதாவது ஒன்று மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த ரோஸ் மில்க் போய் குடிங்க, நீங்கள் வேறு லெவல் என்ஜாய் பண்ணுவீங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன கடையில் போயிட்டு நம்ம நிறைய டிஷ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம். அங்கே டேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா செதற விட்டாங்க, பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது ஓகே மதுரையில் சின்ன கடையில் சாப்பாடு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு நான் கண்ணை மூட்டு ஒரு பிளாட்டினம் ரேட்டிங்கே கொடுத்துருப்பேன். அது என்ன கடை, நம்ம என்னெல்லாம் சாப்பிட்டோம் தெரிஞ்சுக்க மறக்காமல் நாளைக்கு வந்து பாருங்கள். ஸோ உங்க நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் பெப்பா ஃபுட்டி.